ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிரிஞ்சி வச்சு காத்தடி ஏர் பம்ப் தான் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலுக்கு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் பம்ப் எப்படி சொல்லணும் வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சிரிஞ்சி வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் ஒர்க் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அது ஒன்று வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் பைப் வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு 50 ரூபா இருந்தாலே போதும், சூப்பராக ஏர் பம்ப் வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். எங்கே போனாலும் கையிலே எடுத்துன்னு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னதாக இருக்கும், பேக்கில் கூட போட்டு எடுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வால்டி போன் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சைக்கிள் ஷாப்பில் கேட்டுங்க, அவங்களே கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் பம்ப் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இசிக்கும் போது பார்த்தீங்கன்னா காற்று வெளிக்கிற காற்று வந்து உள்ளே இசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா காற்று வந்து அந்த பம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இதை வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா காற்று இசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அடித்த காற்றும் ரிட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதால் பார்த்தீங்கன்னா அந்த சிரஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த வால்டிப்பை வந்து பிட் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காற்று நம்ம அதை உள்ளே இசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளிக்கிற காற்று இன்னும் உள்ளே வரத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். சால்ட்ரிங் இருந்தால் சால்ட்ரிங் வச்சு கரெக்டாக ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டுங்க, ரொம்ப பெருசாக வந்து போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும், சின்னதாக வச்சு ஹோல்ஸ் போட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் ஹோல்ஸ் போட வச்சு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வால்டிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக பிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் பண்ணிவிட்டு குளு வந்தால் குளு அப்ளை பண்ணி ஒட்டிவிடுங்க. பாருங்கள், ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சு பாருங்கள், இப்போ கரெக்டாக பிட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்சிலில் குளு இருந்தால் குளு அப்ளை பண்ணி ஒட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம ஏர் பம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் நம்ம ஏர் பம்ப் வந்து வீட்டிலையே. பாருங்கள், குளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் பாருங்கள், ஒட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை காய வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டியாச்சு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், எல்லா வீடியோஸும் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஒட்டியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காத்தடிக்கிற பம்பு வாங்கி வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பைப்பு, அந்த பைப்பை வந்து பிட் பண்ணணும். கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து பிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சால்டிங் வச்சு ஹோல்ஸ் பண்ணணும். பாருங்கள், அதிலே சுவிட்சு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து நம்ம சைக்கிள் வீலில் போட்டு ஆன் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்ஸ் வந்து கரெக்டாக போல பாருங்கள், கொஞ்சம் நம்மளது வந்து பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகணும் ஹோல்ஸ் வந்து, சால்ட்ரிங் வச்சே ஹோல்ஸ் வந்து பெருசாக ஆகிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாக ஆகிட்டிங்கன்னா அப்புறம் வந்து காற்று வந்து லீக்கேஜ் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்று பிடுங்கி எடுத்துகிட்டு பாருங்கள், அது அப்படி கைட்டினாலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது எடுத்து கூட நீங்கள் ஹோல்ஸ் வந்து பெருசாக ஆக்கிடுங்க. இப்போ அப்படியே கரெக்டாக அதில் வச்சு பிட் பண்ணிவிடுங்க. பிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சியில் இருந்தால் எம்சியில் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கைட்டின் வராமல் இருக்கும். பாருங்கள், நல்லா டைட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குளூ அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறோம். நீங்கள் எம்சியில் அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரிட்டர்ன் வரவே வராது. இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம ஏர் பம்பில் அடித்தால் ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் கன்ஃபார்ம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா இது சின்னதாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காற்று வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சின்ன பசங்க சைக்கிளுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒட்டியாச்சு பாருங்கள். நம்மளோட ஏர் பம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம சைக்கிளை வந்து பிட் பண்ணிடலாம். பாருங்கள், சைக்கிள் எடுத்துன்னு வந்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைக்கிள் வீலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் வீலில் ஃபுல் காற்று இல்லை பாருங்கள், காற்று இருந்துச்சு நான் தான் பிடுங்கி விட்டுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக காற்று இல்லை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளில் தான் நம்ம ஏர் பம்பை பிட் பண்ணிவிட்டு காற்று அடிக்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அந்த வீலில் பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு அந்த சுவிட்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அப்படி டைட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காற்று அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரத்தில் காற்று ஏறுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது அப்படியே, ஏன்னா பிளாஸ்டிக் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம சின்ன பசங்க சைக்கிளெலாம் வந்து மறக்காமல் இது வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஈஸியாக இருக்கும். இது பெரிய சைக்கிள்ன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் ஏறி இருக்குது காற்று, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டயரில் காற்று ஏறுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் லைட்டாக தான் ஏறி இருக்குது பாருங்கள். நான் இது ஒரு 5 நிமிஷமாக அடித்தேன், பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னும் மறுபடியும் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு நம்ம காற்று அடிக்க ஸ்டார்ட் பண்ணி. இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு ஏறிச்சு. இதை வச்சு நம்ம சைக்கிளை வந்து ஓட்டலாம். பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஏறி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏர் பம்ப் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காற்று ஏறி இருக்குது பாருங்கள்.